हेलो फ्रेंड्स वेलकम टू मिथुन ओम इनकी नम्ब पाकपो वीडियो वो परंड तवल नाम एप्ली ना कामिक मोदी वो नम्बर क्लीन पड़ी एपर वो अरीप तनम अधिकम नम्बर क्लीन पड़ोब नम्ब वो इतमी वो ग्लवस्कूट नम्बर क्लीन पड़ी क्लीन पड़क नम्बर परंडे ए नाल पकमों मारे तोल वर्दी सेन्टर पकड़ मटम नमक वो वेणुमे पाती उदे वर्ग इतमीदा नम्बर क्लीन पड़ी एपर इलामें क्लीन पड़े तवल एप्ली ना कामिक பெரண்டைய நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் நான் இது வந்து புளி தண்ணி இது கூட வந்து நம்ம கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்க போறோம் இப்போ உப்பையும் சேர்த்துட்டு இப்போ இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வெச்ச அந்த பெரண்டைய போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வெச்சுக்கலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறினா போதும் இப்போ உப்பு புளி தண்ணி இதோட நம்ம இத பெரண்டைய போட்டோம் இல்லீங்களா இது கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ஊறட்டும் பெரண்டையில வந்து அரிப்பு தன்மை இருக்குது இந்த புளி தண்ணியில நம்ம சேர்த்து எடுத்தோம் அப்படினா அது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் அதனால தான் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டங்க பெரண்டைய நம்ம புளி தண்ணியில ஊற வெச்சோம் இல்லீங்களா இது எனக்கு கொஞ்ச நேரம் வந்து ஊறிருச்சு இப்போ பெரண்டை அரைக்கிறதுக்கு இப்போ பெரண்டை துவையல் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்றது நான் வந்து உங்களுக்கு சொல்லிறேன் ஒரு 5-6 பல்லுக்கு வந்து பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி காஞ்ச மிளகாய் கொஞ்சமா வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு வந்து புளி உளுந்து சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் தான் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து நார்மல் வெங்காயம் தான் ரெண்டு எடுத்துர்க்கேன் சீரகம் இதுக்கு பெருங்காயம் வந்து கொஞ்சம் வேணும் நான் சேக்கும் போது உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் இப்போ இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு நம்ம ஆரம்பிச்சிரலாம் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வெச்சிட்டு கடாய் வந்து சூடாகட்டும் இப்போ அடுப்பு வந்து பத்த வெச்சாச்சு தவா வந்து சூடாயிடுச்சு இப்போ இதல ஒரு 3 ஸ்பூனுக்கு எண்ணெய் வந்து நம்ம விட்டுக்க போறோம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ இது கூட நம்ம உளுந்து வந்து சேர்த்துக்க போறோம் இப்போ உளுந்து கூட காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கறேன் இப்போ லைட்டா பொன்னிறமா வரும்போதே இஞ்சி பூண்டு இதையும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே வந்து கொஞ்சம் சீரகமும் நான் சேர்த்துக்கறேன் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வந்து சீரகம் இருந்தா போதும் இத போட்டு நல்லா வதக்கிட்டு இப்ப செவந்து வர நேரத்துல வெங்காயமும் நம்ம போட்டுக்குறோம் இப்ப வெங்காயமும் ரெண்டு வதங்கு வதங்கன உடனே இது கூட புளியும் வந்து நான் சேர்த்துக்கறேன் இப்ப புளியும் வந்து போட்டாச்சு இல்லீங்களா இப்போ இது கூட கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயமும் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம வந்து உப்பு போட்டுக்க போறோம் வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம் அப்புறமா நம்ம தேவையான அளவு வந்து கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துட்டு கூட நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ பெரண்ட துவையல் வந்து நம்ம லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது இது நம்ம கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட நால்பட இருக்கிற மென்சன்ஸ் எல்லாம் கூட வராம இருந்ததுனா நம்ம இதெல்லாம் வந்து ரெகுலரா எடுத்துக்கணும் அப்படினா இது வந்து ரொம்ப நல்லது அதுவும் PCOD ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இது வந்து ரொம்பவே வந்து நல்லது இது இந்த பெரண்ட துவையல் வாரத்துல 2 நாள் வந்து கட்டாயமா இத வந்து நம்ம சேர்த்துக்கினா நம்ம உடம்புக்கு வந்து இது அவ்வளவு நல்லது பெரண்ட துவையல் வந்து மூட்டு வலிக்கு வயிறு வலிக்கு எலும்பு வலிக்கு இது மூணுத்துக்கும் ரொம்ப நல்லது நம்மள மாதிரி குட்டி பசங்க எல்லாம் இருக்காங்களா அவங்கள பெரண்ட துவையல் எடுத்துக்கினா ரொம்ப நல்லது சின்ன வயசுலயே புடிக்குதோ புடிக்கலையோ பெரண்ட துவையல சாப்பிட்டுருங்க அப்பதான் நம்ம பெரிய வயசானா ஸ்ட்ரென்த்தா இருக்கலாம்
அப்பலாம் நம்ம வீட்ல எல்லாம் வந்து பிறண்ட துவையல் நம்ம பாட்டிங்க இருக்கும்போது கேட்டா தெரியும் அவங்க எல்லாம் வாரத்துல ரெண்டு நாள் ஆனா கட்டாயமா இந்த பிறண்ட துவையல் தூதுவளை துவையல் இதெல்லாம் வந்து அவங்க கட்டாயமா உடம்புக்கு வந்து சேர்த்துப்பாங்க இது சேக்கிறதுனால நம்ம உடம்புக்கு எவ்வளவு நல்லது இல்லீங்களா அந்த காலத்துல எல்லாம் சளி இரும்பல் அப்படினா யாருமே வந்து ஹாஸ்பிடலுக்குலாம் அந்த அளவுக்கு எடுத்த உடனே போகவே மாட்டாங்க ஆனா இப்ப நம்மலாம் வந்து எதனா ஒண்ணு ஹாஸ்பிடல தேடி தான் நம்ம போறோமே இந்த மாதிரி இருக்குறதெல்லாம் வந்து நம்ம மறந்தே மறந்துட்டோம் நம்மளுக்கு கிட்ட பக்கத்துல எங்கனா இல்லனா கூட இத வந்து கீரகரமா கிட்டயோ இல்ல நாட்டு மருந்து கடையிலயோ நம்ம வந்து சொல்லி வெச்சிட்டோம் அப்படினா அவங்க வந்து நமக்கு ரெகுலரா எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க கட்டாயமா வாரத்துல ரெண்டு நாள் வந்து சேர்த்துக்கோங்க பிறண்ட துவையல் சேர்த்துக்கிறதுனால நம்ம ஹெல்தோ நமக்கு ரொம்ப வந்து நம்ம ஹெல்த் நம்ம பாத்துக்கணும் இல்லீங்களா அப்ப இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும் அப்படினா ரொம்ப நல்லது பிடிக்கலனா கூட பரவாயில்லை இப்ப ஒரு வியாதி வந்து சரியாகணும் அப்படினா நம்ம கசப்பான மாத்திரையை வந்து போட்டுக்குறோம் இல்லீங்களா அதே மாதிரி தான் இதையும் நம்ம வந்து எதெல்லாம் சேர்த்து நம்ம அரைக்கிறோமோ அதெல்லாம் வந்து சேர்த்து கூட நம்ம வந்து சாப்பிட்டுட்டே வந்தா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இது இப்போ வெங்காயம் வந்து வதங்கிருச்சு இப்போ இது கூட எடுத்து வெச்ச பிறண்டையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பிறண்டையோட கலர் வந்து கொஞ்சம் நமக்கு மாறி வரும்போது நம்ம வந்து அடுப்பு அணைச்சுக்க போறோம் அது வரைக்கும் கொஞ்சம் வந்து வதக்கிக்கலாம் நம்ம எலும்பு பிரச்சனை இருக்குறவங்க கட்டாயமா இந்த பிறண்டை வந்து நீங்க சேர்த்துக்கோங்க மூட்டு வலி பிரச்சனை இருக்குறவங்க எல்லாருமே இப்போ பாக்கும்போதே தெரியுது பாருங்க பிறண்டையோட கலர் வந்து நமக்கு கொஞ்சம் மாறி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பு அணைத்திடலாம் அணைத்திட்டு இப்போ நம்ம இது வந்து சூடு ஆறன உடனே மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சுக்க போறோம் இப்போ நல்லா ஆறட்டும் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு நம்ம வதக்கி வெச்சது நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு நம்ம அரைச்சிட்டு வந்திர போறோம் இப்போ இந்த துவையல நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் கூட வெச்சி சாப்பிடலாம் ரசம் சாதம் தயிர் சாதம் இது கூட கூட நம்ம சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா தோசைக்கு இட்லிக்கு அப்படி கூட வந்து நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக கூட வச்சுக்கலாம் இல்லை சாதத்தில் போட்டு கூட நம்ம பிணைஞ்சு கூட இதை சாப்பிடலாம் இது ரொம்ப வந்து நல்லது இது உடம்புக்கு கட்டாயமாக இந்த பிறண்ட துவையில் வாரம் ரெண்டு நாள் வந்து எடுக்க மறந்துடாதீங்க கட்டாயமாக எடுத்துக்கோங்க இதை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதன் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு கேட்கலாம் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஆ சாப்பிடுங்க சாப்பிடுங்க உப்பு காரம் நல்லாக்கு சூப்பரா இருக்கு டேஸ்ட் உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கு இப்போ நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க இப்போ எங்க வீடியோ இப்போ எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மித்து சோங்க்கு கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சரி பை ஃப்ரெண்ட்ஸ் பை